அந்த திரைப்படம் ஆரம்பிக்கும் போது இது கற்பனை என்று சொல்லி போட்டிருக்கு. ஆனால் கற்பனை என்றாலும் நீங்கள் படம் பார்க்கல, அது கற்பனை இல்லை என்பதும் இதில் வந்திருக்கிற அனைத்து உங்களை எல்லாருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பார்த்த ஆட்களுக்கு பார்த்தவர்களுக்கு நிச்சயமாக இப்படியான படங்கள், ஏன்னா அன்றைக்கு வந்து தமிழ் சினிமாவில் வன்முறை கூடின படங்கள் வந்து நீங்கள் பார்த்துருங்க. நான் செலக்ட் பண்ண படங்கள்லாம் இல்லை, ஏன்னா எங்களுடைய படங்கள் நாங்கள் தமிழ் படம் என்று அடையாளம் கொடுக்கக்கூடிய படங்களை தான் நாங்கள் தெரிவு செய்கிறோம். தொடர்ந்து 15 வருஷமாக தெரிவு செய்து வரோம். அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் என்று சொல்லி கேளிக்கை சம்பந்தமான படங்கள், அதாவது கமர்ஷியல் இந்த சண்டை பயிற்சி காமெடி அது இதற்கு அந்த படங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு வாழ்வு இருக்குது தமிழருக்கு. அது வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும் என்று சொன்னால் உண்மையாக நடந்த கதைகள் சொல்லப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டையும் ஈழத்தையும் பிரிக்க முடியாது. அப்படியான ஒரு ஒரு என்ன சொல்ல கியோ பொலிட்டிக்ஸ் ஒன்று உருவாகி கொண்டிருக்கு, அந்த அரசியல் சூழ்நிலை வந்து கொண்டிருக்கு. அது இன்றைக்கு இந்தியா உட்பட வந்து இன்றைக்கு எங்களுக்கான ஒரு நாடு அமைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு துணிலாம் இன்றைக்கு விஷயங்கள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கு. அந்த வகையில் பார்க்கல இது இந்த படம் வீரத்தின் மகனை பொறுத்த மட்டும் இது வந்து நிச்சயம் மக்களுக்கு உலக தமிழர்களுக்கு முதல் முக்கியமாக உலக தமிழ் அனைவருக்கும் இளைஞர்களுக்கு சிறப்பாக சொல்லப்பட வேண்டிய படம். என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே எங்களுடைய வாழ்வு மறுக்கப்படுகிறது, எங்களுடைய காட்சிகள் வரலாறு மறுக்கப்படுகிறது. நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இப்படித்தான் வாழணும், உங்களை மாதிரி நாங்களும் ஒரு இனம் எங்களை வாழ விடுங்கன்னு சொல்றதுக்காகவே நாங்கள் அழிக்கப்பட்டோம். 145,000 பேருக்கு மேற்பட்ட மக்கள் இந்த கடந்த 2009 இறந்திருக்கிறார்கள். அந்த பலியோடு அனுபவிச்சு நான் 3 மாசமாக அழுதழுதே குருதிவெளி என்ற இருவட்டை வந்து உடனே அதை படைப்பாக்கினான். அந்த படைப்பு வந்து அந்த வரலாறு பதிவு செய்யப்படும். அது நீங்கள் சொன்ன மாதிரி வலியுலில் அந்த பாடலை நான் என்ன சொல்றது தரவேற்றம் செய்ய முடியாது, அதை போட்ட உடனே எடுத்துடுவாங்க வந்து. இருந்தாலுமே எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் கூடுறாங்களோ, எங்கெங்கெல்லாம் திரைப்பட விழாக்கள் நடக்குதோ, அங்கெங்கெல்லாம் அந்த பாடல்கள் இப்போது உலகம் முழுக்க வந்து அந்த பாடலுக்காக பல கலைஞர்கள் பல தமிழ் மக்கள் வந்து உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் வந்து ஒவ்வொரு 18 வந்து அந்த பாடல்கள் வந்து நடனத்துக்காக பயன்படுத்தப்படுது. அப்படியான ஒரு முக்கியமான ஒரு கதையைத்தான் இவர்கள் தேர்வு செய்து மன்னிக்கணும். ஸோ அப்படியான ஒரு கதையைத்தான் இவர்கள் ஒரு அதாவது பாலச்சந்திரனுக்கு நடந்த அந்த கடைசி இறுதி நேரங்களை மட்டுமே ஒரு மிக அழகாக வந்து திரைப்படமாக சொல்லியிருக்கணும். அதுவும் வந்து நீங்க இன்னொரு விஷயம் நான் பெருசா உடனே சார் கேட்டது நீங்க எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. எப்படி ரிலீஸ் பண்ணாது சார் இது சென்சார் பண்ணியாச்சு. இது சென்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பயங்கர ஒரு கதை. சென்சார் வந்து பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதை வந்து இது வந்து டீம் டோட்டல் கேரளா டீம் அப்படின்றனால தமிழ்நாடு இயக்குநர்களே இந்த மாதிரி ஒரு விஷயம் யோசிக்கல. நீங்க எப்படி அங்கிருந்து வந்து இந்த மாதிரி ஒரு கதை இது பண்ணீங்கன்னா சென்சார்ல வந்து வந்து ஒத்துக்கல. அப்புறம் வந்து நான் சொல்லி முடிச்சிடறேன், சொல்லி முடிக்கிட்டது. அப்போ சென்சர் வந்து கொடுக்கல. கொடுக்கும் போது அப்போ நாங்கள் வந்து ரிவர்ஸ் கமிட்டிக்கு நாங்கள் போயிருந்தோம். ரிவர்ஸ் கமிட்டிக்கு போயிட்டு வந்து எஸ்வி சேகர் சார் வந்து படம் பார்த்துருந்தாங்க. படம் பார்த்துட்டு அப்போ சார் வந்து ரிவர்ஸ் கமிட்டியில் இருக்காங்க. அப்போ எஸ்வி சேகர் பார்த்து சார் பார்த்துட்டு எஸ்வி சேகர் சார் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி இதுக்கு வந்து சென்சார் வந்து அடிச்சு கொடுத்ததே அவர் சார் தான். எஸ்வி சார் சார் இல்லை அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து இன்றைக்கி சென்சார் ஆகியிருக்காது. எஸ்வி சேகர் சார் மாதிரி ஒரு ஆள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, படம் வந்து வேறு ஏதாவது ஒரு இது இருக்குமோ அப்படின்னு சாருக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆமாம் சார், எஸ்வி சேகர் சார் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, இது வந்து வேறு ஏதாவது உள்ள அர்த்தங்கள் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு. நான் சொன்னால் சார் அவர் வந்து எஸ்வி சேகர் சார் வந்து ஒரு நல்ல மனசோட தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுன்னா சார் வந்து ஒரு டவுட்டோட தான் வந்து பார்த்தாரு. படம் பார்த்தது ஹாப்பி பார்த்து வெளியில் வந்து அவர் வேறு யோசிக்கவே இல்லை, படம் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். படம் வந்து உடனே ரிலீஸ் ஆகும். ஓடிடி சேட்டிட்டு எல்லாமே வந்து நல்லபடியாக தலைவரோட போட்டோன்றீங்க. எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதுதான் சார், ஏன்னா இப்ப வந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டு படம் எடுத்துன்னு வர்றீங்க, மக்கள் காட்டதான் வரீங்க, டோட்டலா மறுக்கப்படுது சரிங்களா? இல்ல இப்ப மறுக்கப்படலையே, படங்கள் வந்துட்டு தானே இருக்குது. சென்சார்ன்றது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ் தானே, அது இந்த படத்துக்கு கிடைச்சிருச்சுல, அப்ப இதை யார் தடுப்பா? நிறைய விஷயம்
சென்சார் சர்டிபிகேட் கரெக்ட் தட்ஸ் இட் படம் ரிலீஸ் ஆகும் இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் நீங்க வந்து நான் இல்ல ஒரு ஒரு கேளுங்க ஒரு ஒரு சார் பத்திரிகையாளர் சார்பா கால் போடுங்க ஒரு ஒரு நண்பர்களே நானும் விருப்பம் ஒரு இன்டர்வியூ வந்து நான் அவரை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் வந்து 2 hours கிட்ட அது தவிர உங்களுக்கு மீடியாக்கு தரலாம் அவர் சொன்னது இன்றைக்கு 14 வருடங்களுக்கு பிறகு நீங்க சொன்னதுக்கான சரியான பதில் 14 வருடங்களுக்கு பிறகு ஈழம் சார்ந்த கதைகளுக்கான ஒரு புது வழி சர்வதேச ரீதியில வந்து உருவாகி வருது புரியுதா நான் கேட்கிற வேலை சொல்லுங்க அதாவது இந்த படம் வந்து இந்த கதைகள் வந்து இனிமேல் வரப்போகுது ஏன்னா எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி வந்து உங்களுக்கு தெரியும் இலங்கையில் என்ன நடந்துருந்தது கடந்த காலங்களில் நிச்சயமாக இது போன்ற படங்கள் பல படங்கள் இந்த வீரத்தின் மகன் படத்துக்கு பிறகு நிறைய படங்கள் வருவதற்காக காத்திருக்கின்றன அதாவது உலகம் முழுவதும் பல நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும் கனடா பல ஆஸ்திரேலியா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து யுஎன்ல ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் கூட இந்த படம் திரையிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப முந்தி ஒரு என்ன சொல்றது ஹாலிவுட்ல உள்ள ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த கதை எடுப்போம்னா தாங்க பிச் போனாலே நிப்பாட்டிடுவாங்க சொல்லி இது வெற்றிமாறன் சொன்னது இப்ப இருக்கிற சூழல் வந்து இப்படி கதைகளை பண்ண வேண்டியது அரசியல் இல்ல இதுல வந்து அரசியல் இல்ல அரசியல் இல்ல ஆனா அந்த ஒரு பாலகனுக்கு நடந்த பலி ஏன் இப்படி என்றா மற்ற மக்களுக்கு நடந்த பலி எவ்வளவு கொடுமையானதுன்றதை இந்த படம் உணர்த்துது எங்கேயுமே ஒரு அரசியலோ அல்ல ஒரு நாட்டையோ வந்து கேவலப்படுத்தல இந்த படம் வீரத்தின் மகன் கேட்கும் போது நம்ம நினைக்கிற கான்செப்ட் இல்ல சினிமா வந்து பாசத்தின் மகன் ஹீரோ இந்த படத்தோட ஹீரோ நம்ம மதர்லேண்ட்ல ஒளிப்பதிவாளர் புரியுதுங்களா கிட்டத்தட்ட ஒரு 20-30 சீரியல் நமக்கு நிறைய பண்ணியிருக்காரு அங்கே போய் நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு நான் ஆரவி உதயகுமார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அவருடைய அசிஸ்டண்ட்டு இவர் நிறைய சந்திச்சு பெரிய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு நம்ம ஒரு ஒளிப்பதிவாளர் ஹீரோவாக இருக்குது நமக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் இதில் ரொம்ப கனமான பாத்திரம் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை அவரு அந்த ஊர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அங்க இலங்கையில என்ன பிரச்சனையை சந்திக்கிறமோ அப்படி நடிச்சிருக்காரு அதுக்கு நீங்க ஒரு அப்ளாஸ் கொடுத்து அவர் பாராட்டி வரவேற்கணும் உங்க சார்பா அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்